வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 8ல கேமிங் டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த ஃபோனில் இருக்க ஹீலியோ G95 ப்ராசஸர் லாங் கேமிங் செஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை அழைக்கிறது, வீரர் கிடையாத போர்க்களம், இலவச நெருப்புன்னு மூணு ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் வந்து கண்டினியூஸாக 1 hour விளாண்டு பார்த்து ஃபோனோட டெம்பரேச்சர், பேட்டரிலாம் எப்படி இருக்குது, ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து நான் ஃபோனோட பேட்டரி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து காமிச்சிடறேன். பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 95% இருக்குது. ரூம் டெம்பரேச்சர் 32 degrees இருக்குது. ஃபோன்ஸ் டெம்பரேச்சர் வந்து 33 degrees இருக்குது. நம்ம வந்து கால் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஹை கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் ஷூட்டிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் கேம் வந்து விளாட போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து ஃபோனில் நல்லாவே இருக்குது. அதுபோக வந்து டச் ரெஸ்பான்ஸும் வந்து செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கேமிங் டெஸ்ட்னால நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து வெரி ஹை செட் பண்ணியிருந்தேன். கேமில் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனிமியை ஷூட் பண்ணுறது, ஓடுறது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹீலியோ G95 ப்ராசஸர் எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்க. அக்கேஷனலாக சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்குது, பட் ஓவரால் கேம் ப்ளே வந்து நல்லாவே இருக்குது. ரியல்மி 8ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோனோ பாட்டம் ஃபைரிங் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, பட் நம்ம லேண்ட்ஸ்கேப் மோடில் ஃபோனை பிடிச்சி வரும்போது ஸ்பீக்கர்ஸ் வந்து மஃபுல் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி விட இன்பில்ட் ஸ்டண்டர் வச்சு கேம் ப்ளேயோட ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ கூட வந்து மேஜர் ஃப்ரேம் ட்ராப்ஸோ ஷட்டர்ஸோ நான் வந்து நோட்டீஸ் பண்ணல. இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 20 minutes ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 95%லேருந்து 88% வந்து ட்ராப் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 33 degrees 42 degrees வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஃபோனோட டாப் ஆஃப் கேமரா கிட்ட நல்லாவே ஹாட்டாக இருக்குது, பட் வந்து நம்ம ஃபோனை பிடிக்க முடியாத நிலைமைக்கு வந்து இன்னும் வந்து போகல. நம்ம வந்து கேம் ப்ளே வந்து கன்டினியூ பண்ணலாம். அடுத்த 20 minutes பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் ஆட போகிறோம். இது எப்படி ரியல்மி 8 ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் வந்து சர்வேல் மேட்ச் விளாண்டேன். கிராஃபிக்ஸ் வந்து இங்கேயும் வந்து ஹையில் தான் செட் பண்ணியிருந்தேன். ஓவராலாக கேம் ப்ளே வந்து செம ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரேம் ட்ராப்ஸோ ஹிக்கப்ஸோ நான் எதுவுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஹீலியோ G95 பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஹை கிராஃபிக்ஸ் கேமும் நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 45 minutes ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 88%லேருந்து 85% ட்ராப் ஆயிருக்கு. நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனோட டெம்பரேச்சரும் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. 42 degreesலேருந்து 37 degreesாக வந்து குறைஞ்சிருக்கு. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் முடிக்கிற மாதிரி எல்லாரோட ஃபேவரட் கேமான பப்ஜி லேண்ட் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம கிளாசிக் மேட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பப்ஜியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனால் வந்து ஹை ஹெச்டி வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ண முடியுது. ஹீலியோ G95 வந்து அல்ட்ரா கிராஃபிக்ஸ் கேம் ப்ளே வந்து பப்ஜியில் சப்போர்ட் பண்ண முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் எல்லாமே வந்து ட்ரை பண்ணேன். ரன் பண்ணுறது, கார் ஓட்டுறது, எனிமே ஷூட் பண்ணுறது. நான் வந்து மேஜராக எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸும் வந்து நோட்டீஸ் பண்ணல, பட் அக்கேஷனல் ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்பில் ஸ்க்ரீன் டக்கா வச்சு கேம் ப்ளேவர் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் GPUக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்கும், ப்ளஸ் வந்து பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். நான் வந்து ஃபோனை வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கேம்ஸ் ஹை கிராஃபிக்ஸ் விளையாடலாம், கேம் ப்ளே ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ கூட வந்து மாலி G76 GPU, ஹீலியோ G95 ப்ராசஸ், எல்லா டாஸ்க்கையும் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 1 hour 15 minutes மேலே வந்து ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 85%லேருந்து 77% வந்து ட்ராப் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் வந்து நல்லா கண்ட்ரோலே இருக்குன்னு சொல்லலாம். 39 degrees தான் வந்து டெம்பரேச்சர் இருக்குது. ரியல்மி 8ல நம்ம தொடர்ந்து 1 hour 15 minutes வந்து கேம் விளாண்டா பேட்டரி வந்து 18% வந்து ட்ரெயின் ஆகுது. இதே ரேட்டில் போச்சுன்னா நீங்கள் வந்து ரியல்மி 8ல தொடர்ந்து ஒரு 5 hours வந்து கேம்ஸ் வந்து விளாட முடியும். ரியல்மி 8ல நீங்கள் வந்து ஹை கிராஃபிக்ஸில் கேம் விளாடும்போது ஃபோன் வந்து கொஞ்சம் ஹாட் ஆகுது, பட் வந்து இனிமேல் உங்களால் ஃபோனே பிடிக்க முடியாது, செம்ம கொதிக்குது, அந்த நிலைமைக்கு வந்து போக மாட்டேங்குது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வந்து நம்ம சொல்லலாம். நீங்கள் ஒரு பயங்கரமான கேமர், உங்கள் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 15,000 தான் இருக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக வந்து ரியல்மியை சூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சொல்லலாம். நீங்கள் எதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க லிங்க் பண்ணுவாங்க, நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட்டோட கேமிங் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தானே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரியல்மி 8 கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி? உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.